ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டவுரி டெத், அதாவது வரதட்சணை கொடுமை பற்றியும், மேலும் அதுக்கு ஐபிசியில் என்ன செக்ஷன் என்ன தண்டனை கொடுக்குதுங்கிறதும், மேலும் எந்தெந்த இறப்பையெல்லாம் வந்து வரதட்சணை இறப்பாக கருதுவாங்கன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போனதையும் நம்ம வந்து ஒரு கேஸ்லாக பார்ப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சாஹிப் வெஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அப்பா சாஹிப்புக்கும் பீமாபாய்க்கும் கல்யாணம் நடக்குதுங்க. கல்யாணத்தின் போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தங்க நகையும் மேலும் ஒரு 6000 ரூபா பணமும் வரதட்சணையாக கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலம் வந்து அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா சாஹிப் போய் அவருடைய மனைவி பீமாபாய்கிட்ட வந்து, எனக்கு வந்து வீட்டு செலவுக்காகவும் மேலும் விவசாய குடும்பங்க அவங்க விவசாயம் செய்கிறக்காக கொஞ்சம் வந்து உரம் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு 1200 ரூபா வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாருங்க. இவங்க வந்து போய் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க வீட்லேயே விட்டுட்டு ஊர் பெரியவங்களை வச்சு பேசி முடிச்சுட்டு மறுபடியும் போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்கிறாரு. ஒரு 4 மாதத்துக்கு பக்கமாக கம்முன்னு இருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்காம உடை கொடுக்காம அவங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறதான விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பீமாபாய் வந்து அவங்களோட அப்பா வீட்டுக்கே போயிடுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சமாதானம் செஞ்சு வச்சு கொண்டு வந்து இங்கே விட்டுறாங்க. விட்டதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து வாயில் நுரத்தள்ளி இருக்கிறதாகவும் உடம்பு முடியாமல் இருக்கிறதாகவும் ஒருத்தர் வந்து பீமாபாயோட அப்பா வீட்டுக்கு போய் தகவல் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துடுறாங்கங்க. பீமாபாய்ங்கிறவங்க இறந்துடுறாங்க. இது வந்து வரதட்சணை கொடுமையால் செய்யப்பட்ட ஒரு கொலை அல்லது ஒரு சாவுன்னு சொல்லி பீமாபாய் அவர்களுடைய அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருதுங்க. விசாரணைக்கு வந்தப்போ வந்து இது வந்து வரதட்சணை கொடுமை. ஏன்னா கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துடுறாங்க. அதுவும் வாயில் நுரத்தள்ளி விஷம் குடித்ததற்கான ஆதாரத்தோடு அவங்க இறந்துடுறாங்க. இது கோர்ட்டில் விசாரிக்கிறப்ப உடல்கூறு ஆய்வில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க வந்து உடம்புல எந்தவித தீக்காயங்களோ இல்லை உள்காயங்களோ வெளிக்காயங்களோ இல்லைன்னு, அவங்க ஒரு விஷத்தன்மை உடைய பொருட்களை வந்து உட்கொண்டதால தான் இப்படி இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், உடல்கூறாய்வு ரிப்போர்ட் வந்து வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இவங்க, அதாவது வந்து இந்த கணவர் சைடு, அதாவது வந்து அப்பா சாஹிப் சைடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு விவசாய குடும்பம், பொதுவாகவே வீட்டில் வந்து நாங்கள் டிம்மட் வச்சுருப்போம், அதாவது விவசாய பொருட்களை வந்து பாதுகாப்பதற்கு டிம்மட் வச்சுருப்போம், அது வந்து தவறுதலாக உணவில் கலந்ததுனால தான் அவங்க இறந்துருக்கிறாங்கன்னும், மேலும் நாங்கள் எந்த கொடுமையும் செய்யலை, அதுக்கான அடையாளமும் உடம்புல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க விடுதலையும் ஆகிறாங்க. இது வந்து அவங்க கொலை செய்யலை இல்லை அவங்களால அந்த சாவு நிகழலைன்னு சொல்லி விடுதலையும் ஆயிடுறாங்கங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஐபிசி செக்ஷனுக்குள்ளே போவோம். இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்க செக்ஷன் 304B தான் வந்து டவுரி டெத்துக்கு உண்டான செக்ஷனுங்க. இது வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 கூறப்படுற தண்டனை. செக்ஷன் 2 டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டில் கூறப்படுற தண்டனை தான் வந்து இங்கே வந்து 304B ஆஃப் ஐபிசி வந்து குறிப்பிட்டுறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுரி டெத்னா வந்து உடம்புல வந்து தீக்காயங்களோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு காயங்களோ இருக்கணும், மேல் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள பெண்ணின் மரணம் நிகழும் பட்சத்தில் உறவினர்களாலேயோ இல்லை கணவராலேயோ பெண் வந்து வரதட்சணை கேட்கப்பட்டு கொடுமைப்படுற பட்சத்தில் வந்து அவங்க அந்த 7 வருஷத்துக்குள்ளே இறக்குறாங்கன்னா, அது வந்து டவுரி டெத்தாக கருதப்பட்டு அவங்களுக்கு யார் வரதட்சணை கொடுமை கொடுத்தாங்களோ, அதாவது கணவரோ இல்லை அவருடைய உறவினர்களோ யார் வரதட்சணை கொடுமை செய்தார்களோ அவர்கள் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுவார்கள்ங்க. இதுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 7 வருஷம் தண்டனையோ இல்லைன்னா வாழ்நாள் தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கறதற்கான இதில் வழிவகை இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து டவுரி டெத் பற்றியும் அதுக்கான கேஸ்லாம் ஒன்றை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க. மேலும் இது மாதிரியான சட்ட சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. நன்றிங்க, வணக்கம்.